அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் மூலதன சந்தையினுடைய வகைகள் பற்றி பார்க்குறோம். மூலதன சந்தையினுடைய வகைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். கைன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தைங்கிறது நீண்டகால நிதியை பெறுவதற்கான ஒரு சந்தை அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் குறிப்பாக நீண்ட கால நிதிகளை பெறுவதற்காக இந்த சமநிலை பங்குகளையும் கடன் பத்திரங்களையும் வெளியீடு செய்து அதன் மூலமாக நிதியை பெறக்கூடிய அந்த ஒரு சந்தை, நீண்ட கால நிதி சந்தையை தான் நம்ம வந்து மூலதன சந்தைன்னு சொல்கிறோம். இந்த மூலதன சந்தையை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை, அதாவது பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், முதல் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை. முதல் நிலை சந்தை அப்படின்னா புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. ஒரு கம்பெனி புதிய பங்குகளை வெளியீடு செய்து நிதி திரட்டி தன்னுடைய தொழில் நிறுவனத்தை தொடங்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்னும் மேலதிகமாக நிதிகளை பெறுவதற்காக பங்குகளை அந்த நிறுவனம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து, சமநிலை பங்குகளை விற்பனை செய்து அதன் மூலமாக நீண்டகால நிதியை பெறுவதற்கான அந்த சந்தையாக இருக்கலாம். ஆக நிறுவனம் நேரடியாக பொதுமக்களுக்கு புதிய பங்குகளை வெளியீடு செய்யக்கூடிய அந்த சந்தையை தான் நாம் வந்து முதன்மை சந்தை, அல்லைன்னா முதல் நிலை சந்தை, இல்லை புதிய வெளியீடுகளுக்கான சந்தை அப்படின்னு சொல்கிறோம். முதல் நிலை சந்தையில் பொதுமக்களுக்கு முதன் முதல்ல வெளியிடக்கூடிய பத்திரங்கள் கையாளப்படுகிறது. இதை நீண்டகால நிதி பெறுவதற்காக புதிய நிதி பத்திரங்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீண்டகால நிதி பெறுவதற்காக புதிய நிதி பத்திரங்கள் இங்கே வெளியீடு செய்யப்படுகிறது, இல்லைன்னா விற்பனை செய்யப்படுகிறது. முதல் நிலை சந்தையில் ஒரு நிறுவன மூலதனத்தை திரட்டுவதற்காக, முதல் நிலை சந்தையில் ஒரு கம்பெனி மூலதனத்தை திரட்டுவதற்காக ஒரு மூன்று முறைகளை பின்பற்றுகிறார். அது என்னென்னா, பொது வெளியீடுன்னு ஒரு முறை, பப்ளிக் இஷ்யூ, உரிமை வெளியீடுன்னு ஒரு முறை, ரைட்ஸ் இஷ்யூ, தனியார் வெளியீடு அப்படின்னு ஒரு முறை, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். அதாவது மூலதன சந்தையில் ஒரு நிறுவனம் மூலதனத்தை திரட்டுவதற்காக பின்பற்றக்கூடிய முறைகள் மூன்று முறைகள்: பொது வெளியீடு, உரிமை வெளியீடு, தனியார் வெளியீடு. இதில் பொது வெளியீடு அப்படிங்கிறது என்ன? பொது வெளியீடுங்கிறது என்ன? பப்ளிக் இஷ்யூ என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை பப்ளிக் இஷ்யூ? பொது வெளியீடு பற்றி நீ அறிவது யாது? நானாக ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு நிறுவனம் பொதுமக்களுக்கு பத்திரங்களை விற்பனை செய்வதன் மூலம் மூலதனம் திரட்டக்கூடிய அந்த சந்தைக்கு பேர் தான் பொது வெளியீடு. ஒரு கம்பெனி பொதுமக்களுக்கு நேரடியாக பங்குகளை, கடன் பத்திரங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒன்று பொது வெளியீடு ஆகும். இந்த முறையில் கம்பெனி நேரடியாகவே பொதுமக்களுக்கு தகவல் அறிக்கையை வெளியீடு செய்து இந்த பங்குகளையும் கடன் பத்திரங்களையும் விற்று நீண்டகால நிதியை பெறுகிறது. இதை தான் நம்ம பொது வெளியீடுன்னு சொல்கிறோம். அடுத்து உரிமை வெளியீடு, ரைட்ஸ் இஷ்யூ. ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூடுதலாக நிதி தேவைப்படும்போது, இந்த கூடுதலான நிதி தேவையை பெறுவதற்காக, நிதிகளை பெறுவதற்காக பங்குகளை விற்பனை செய்கிறப்ப முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே இந்த கம்பெனியினுடைய பங்குகளை வாங்கியிருக்காங்கல்ல பங்குதாரர்கள், பங்குகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய பங்குதாரர்கள், அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பங்குகளை ஒதுக்கீடு செய்யும். முன்னுரிமை அடிப்படையில் பங்குகளை ஒதுக்கீடு செய்யும். இதுக்கு பேர் உரிமை வெளியீடு. ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்க நிறுவனம் கூடுதல் முதலை திரட்டும் போது முன்னுரிமை அடிப்படையில் தன்னோட பழைய பங்குதாரர்களுக்கு முதல்ல பங்குகளை வழங்குகிறது. இதுக்கு பேர் உரிமை வெளியீடு. அடுத்து இறுதியாக ஒன்று, தனியார் வெளியீடு, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். இந்த முறையில் மூலதன சந்தையில் பங்குகளை விற்கிறப்ப ஒரு சிறு குழு முதலீட்டாளர்களுக்கு பத்திரங்களை தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு முறையாகும். அந்த முறையை தான் தனியார் வெளியீட்டு முறைன்னு சொல்கிறோம். கம்பெனி என்ன செய்யும், ஒரு சிறு குழு முதலீட்டாளர்களுக்கு த
தன்னோட பங்குகளை விற்பனை செய்யும். இந்த முறையை தனியார் வெளியீடுன்னு சொல்கிறோம். ஆக இது முதன்மை சந்தையில் வெளியிடக்கூடிய முறை. அடுத்து ஒரு சந்தை இருக்கிறது, மூலதன சந்தையினுடைய பிரிவுகளில் இரண்டாம் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரண்டாம் நிலை சந்தை என்றால் என்ன? இது மாதிரி கேள்விகள் முக்கியமான ஒரு கேள்வி தான் இது. இரண்டாம் நிலை சந்தை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படி கூட கேட்கலாம். ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பத்திரங்களை மறுவிற்பனை செய்யக்கூடிய அந்த சந்தைக்கு பேர் தான் இரண்டாம் நிலை சந்தை. முதல் நிலை சந்தையில் வெளியீடு செய்யப்பட்ட பத்திரங்களை பங்குகளை மறுவிற்பனை செய்யக்கூடிய அந்த சந்தை இரண்டாம் நிலை சந்தை. முதல் நிலை சந்தையில் வெளியிட்ட பத்திரங்கள் இங்கே வணிகம் செய்யப்படுகிறது, வாங்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. இதை தான் நாம் வந்து பங்கு மாற்றகம்னு சொல்கிறோம், இல்லைன்னா உடனடி பங்கு மாற்றகம்னு சொல்கிறோம். இந்த சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதே மாதிரி மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதையெல்லாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஓகே, நன்றி மாணவர்களே.